Hi everybody boys and girls. So, இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான கடைன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த கடையில தான் வந்து ஒசூர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோமோஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா பிக் பாசாருக்கு வந்து பக்கத்துலயே இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடை. நீங்க பிக் பாசாருக்கு வந்தாலே இந்த கடையில வந்து சாப்பிட்டுருப்பீங்க. இது என்ன கடை பாத்தீங்கன்னா ராப் ஹவுஸ். ஸோ ரொம்ப வருஷமா இந்த பிக் பாசார் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த ராப் ஹவுஸும் இருக்கு. ஸோ இவங்களோட ராப் அந்த மோமோஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் கடையில வேற நல்லா இருக்குன்னு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து எக் சிக்கன் ரோல் இருக்கு, அந்த மாதிரி வந்து சிக்கன் மஞ்சூரியன் இருக்கு, அந்த மாதிரி வந்து சிக்கன் மோமோஸ் இருக்கு, சிக்கன் சமோசா இருக்கு, வெஜ் மோமோஸ் இருக்கு, தென் பன்னீர் ரோல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எக் சிக்கன் ரோல் போயிடலாம். அதாவது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அப்படியே எக் உள்ளே போட்டு ஒரு லேயர் ஆஃப் எக் போட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக சிக்கனாக இருக்கும். ஸோ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எக் மசாலாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி சூப்பராக ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ கொஞ்சம் ஆழமாக போகணும் போல், ஏன்னா ஒரு சிக்கன் உள்ளார இருக்கு. ஏதோ ஒரு சாஸ்தியான சிக்கன் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்காங்களேன், அதுலேயே ஒரு சாஸ்லாம் போட்டிருக்காங்க, அதனால ஜூஸியாக இருக்குது. வீட்டு தான் இது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மைதா கிடையாது, இது வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான ஒரு விஷயம். நிறையா வந்து ரேப்லாம் வந்து மைதாவில் தான் பண்ணுவாங்க, பட் ஆனால் இவங்க வீட்டில் பண்ணி. ஸோ அந்த எக் வந்து மேலே கோட் பண்ணதுனால சாஃப்டாக இருக்காது. ஸோ அப்படியே அந்த சிக்கன் ஜூஸியஸோட நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு கலரை பார்த்துல தெரியும், நல்ல ஒரு ஸ்பைஸியான அந்த ஒரு சைனீஸ் ஃப்ளேவரில் வந்து அந்த உள்ள இருக்க இது வந்துருக்கு, அதாவது வந்து அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்துருக்கு. லிட்டரலாக வந்து ஃபுல்லாக சிக்கனாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சிக்கன் இருக்கு பாருங்க. அதே சொன்ன மாதிரி வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் ரொம்ப கம்மி தான், வெறும் ஆனியன், அதுக்கப்புறமே லைட்டாக அந்த சிக்கனில் கேப்சிகம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல் ஆஃப் சிக்கன் தான். அது நல்லா போன்லெஸ் சிக்கனாக சாஸ்தியான சிக்கனாக இருக்குது. பாவ நல்லா காரமாக இருக்குங்க. ஒரு சூப்பரான சிக்கன் ரோல் இது. ஸோ அடுத்து வந்து பன்னீர் ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பன்னீர் ரோல்ன்ற பேருக்கு ஏற்ற மேலே எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு க்யூப் ஆஃப் பன்னீர்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இதோட மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வெஜ்ஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக மசாலா போடுறாங்க. நான் அந்த பன்னீர் வெளியே எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் பன்னீர் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ருவோம். அதை உள்ள போ, உள்ளே போ. ஓகே. ஸோ இந்த பன்னீர் ரோல் இது வந்து எக் கிடையாது, பியூரான வெஜ் பன்னீர் ரோல் இது. ஸோ அதை சாப்பிட்றலாம். உள்ள நல்லா வந்து ஆனியன் டொமேட்டோ அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அது நல்லா அப்படியே ஒரு இப்படி லைட்டாக ஒரு டேங்கினஸோட நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அதோட பன்னீர் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அப்படியே கட் பண்ணி
ஃபுல்லா ஸ்லைஸ்லெஸ்ஸா வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து லைனா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த பைட்லயும் பன்னீர் மிஸ் ஆகாது. ஸோ நிறைய சின்ன 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 பீஸா கட் பண்ணி போடுவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து இந்த கியூப்ஸ் கியூப்ஸா வச்சிருக்கனால நீங்க கடிக்கும் போது நல்லா வந்து அந்த பன்னீரோட ஃபிளேவரோட அந்த ஆனியன் அந்த டொமேட்டோ ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேஸ்ட் போட கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. நல்ல வந்து மேட்சா இருக்கு அந்த டொமேட்டோ அந்த ஆனியன்லாம். சூப்பரான பன்னீர் ரோல். அடுத்து சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க. சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட போறேன். நம்ம கோபி மஞ்சூரியன் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். நல்லா அப்படியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தியாக இருக்கு பாருங்க. அப்படியே ஜூஸியா வாவ். ஏய் ஜெய்சூரியா இன்னும் சைட்லேருந்து எடுக்கிறேன். நல்லா இந்த டொமேட்டோ சாஸோட டேங்கினஸோட ஒரு பேஸ்ட்லாம் போடுறாங்க. சில்லி பேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பைசினஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் மிளகா வேற போட்டிருக்காங்க. வாவ், நல்ல ஒரு சூப்பரான ஒரு மஞ்சூரியன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அப்படியே ஆயிலியாக சாஸியாக. இதுவுமே போன்லெஸ் பீஸ். அதுவும் அவங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே கோட் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணுறாங்க. அதாவது டாஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக தான் இருக்குங்க. அவங்க சொன்னாங்க அதாவது எங்கள் கடையில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல காரமான ஒரு நல்ல காரமான ஒரு மஞ்சூரியன் இது. ஃபீலே சூப்பராக இருக்குங்க. அந்த காரத்தோட அந்த சாஸோட சாப்பிடும் போது வாவ். பிகாஸ் வந்து ரொம்ப டேங்கியாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த ஸ்பைசினஸோட அந்த டேங்கினஸ் வந்து மைல்டாக அப்படியே கொண்டு வரும்போது அந்த மஞ்சூரியனுக்கே வந்து ஒரு அழுகு சேர்க்குற மாதிரி ஆகி போயிடுது. சூப்பரான விஷயம். ஸோ அடுத்து வந்து வெஜ் மோமோஸ். இந்த மோமோஸை தாங்க வந்து ஒசூரில் இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே. அதாவது வந்து மோமோஸ் அப்படின்ற ஒரு டிஷ் இருக்குன்றதே வந்து இந்த கடையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மோமோஸ் நம்ம ட்ரை பண்ணிடலாம். வெஜ் மோமோஸ் இது. இது என்ன சட்னி? இது மோமோஸ்க்கே கொடுக்குற சட்னி இது. ஸோ அந்த சட்னியும் கொடுத்துருக்காங்க, மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைசி சட்னி அப்படியே மிளகாலாம் இருக்கும் பாருங்கள். இதில் இந்த ஸ்பைசி சட்னியோடு சேர்த்து சாப்பிடுவோம். ஃபுல்லாக அப்படியே வந்து கேரட்டு அப்புறமேட்டு வந்து கேபேஜு. ஸோ அதெல்லாம் போட்டு ஸ்டப் பண்ணியிருக்காங்க, ஆனியன் அதெல்லாம் போட்டு. ஸோ இந்த மசாலா அப்புறமேட்டு இந்த பேட்டிஸ், அதாவது வந்து இந்த டோ இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஹோம் மேட். இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறாங்க. நல்ல விஷயம். அப்படியே மைனஸோட சேர்த்து அந்த ஸ்பைசி சட்னியோட ஒரு பைட் போயிடலாம். மைனஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சட்னி அண்ட் மைனஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. உள்ள போட்டிருக்க அந்த வெஜ்ஜஸ்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதோட அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒசூரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மோமோஸ் இதுதான். ஸோ அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதுலேயே வந்து ஃப்ரைடு மோமோஸ், அதாவது வந்து ஆயிலில் வந்து அப்படியே அந்த மோமோஸை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டெக்ஸ்டரே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து சிக்கன் மோமோஸ், இது வந்து சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் இது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதையும் மைனஸ் அண்ட் தென் இந்த ரெட் சட்னி சேர்த்து பாவம் இங்கே பாருங்கள். செமையாக இருக்குல்ல, அப்படியே சாப்பிட்றலாம். வாவ், சிக்கன் ஃபுல்லாக சிக்கனாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே அப்படியே போன்லெஸ் பீஸாக போட்டிருக்காங்க. இதுலேயும் வெஜ்ஜோட இந்த ஃப்ரைட் மோமோஸ் வந்து இன்னும் ஒரு லெவல் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் எனக்கு வந்து சிக்கன் மோமோஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன் நான், வெஜ் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிடலாம். இதுவும் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. மிளகாலாம் போட்டிருக்காங்க. அந்த மிளகாவோட ஸ்பைசினஸ் அந்த இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து வேற லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டே இருக்கலாங்க. அப்படியே நல்லா அப்படியே சூப்பராக ஃப்ரையாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே வந்து அந்த மசாலாஸ் நல்லா ஸ்வாகியாக, வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு ஃபீல் தருது. லிட்டரா சிக்கன் தான் ஃபுல்லாகவே, வெஜ்ஜஸே பார்க்க முடியாது இல்லை, ஃபுல்லாக சிக்கன் சர்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சிக்கன் சமோசா வேறு இருக்குது, நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம் வாங்க. சிக்கன் சமோசாவில் வந்து நான் வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. நம்ம ஊரில் வந்து சிக்கன் சமோசா இருக்கான்னு தெரில. ஒரு கடையில் வந்து ஃபிஷ் சமோசா தான் ட்ரை பண்ணியிருக்கேன், சிக்கனில் சமோசா கொடுத்துருக்காங்க. பெங்களூர் போகும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணதில்லடா, நம்ம அந்த சிவாஜி நகர் போகும்போது சிக்கன் சமோசா ட்ரை பண்ணுவோம். அடுத்து நான் வந்து இங்கே தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சிக்கன் சமோசா வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ சாஸ் எடுத்து வரேன் என்னங்க, மைனஸ் அண்ட் சாஸ் இதையும் ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களா
நல்ல அப்படியே ஒரு சாஸ்தியான சிக்கன் போட்டுருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிகாஸ் இவங்களே மேக் பண்ணுறாங்க. அந்த சிக்கன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டக்குனு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த டோ எடுத்து இவங்க வந்து உள்ளே ஸ்டப் பண்ணி அவங்க போடுறாங்க. இதுலேயும் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஜூஸியான சிக்கன்லாம் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், லிட்டரலாக இதுலேயும் சிக்கன் தாங்க. நல்ல ஒரு மசாலாவான சிக்கனாக இருக்குது. இதில் மோஸ்ட் வந்து ஒயிட் கலர் சிக்கன் இருந்துச்சு, இது வந்து நல்லா மசாலாவான சிக்கனாக இருக்குது. வாவ், டிஃபரெண்டான சமோசா வருங்க. நான் வந்து உள்ளார வந்து கொஞ்சம் ஆளுலாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், சிக்கன் வச்சுருப்பாங்க நினச்சேன் ஒயிட் கலரில். பட் ஆனால் ஒரு மசாலாவான ஒரு சிக்கனாக இருக்குது. வாவ், அது அப்படியே சாஸ் அண்ட் மைனஸ் இது ரெண்டுத்தையும் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னு வைங்களேன். ஸோ எல்லாத்தையும் வந்து சூப்பராக ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இந்த சமோசாலாம் வேறு லெவலில் இருக்குது. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். ஸோ இன்னும் மீதி எல்லாமே பாதி பாதி இருக்குது. கடையோட ஓனர் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ இவர்கிட்ட பேசிடலாம், இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் சுரேஷ். ஓகே, நாங்கள் இது ராப்ஹவுஸ்ன்றது எங்கள் ஓன் பிராண்ட். நாங்கள் 2012 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து சாந்தி நகர்லேயே ஒரு அவுட்லெட் இருந்தது, ரெண்டாவது பிக் பஜாரில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ஓன் யூஎஸ்பிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரோல்ஸ் அண்ட் மோமோஸ். அது எல்லாமே ஹேண்ட்மேட் மோமோஸ். இங்கே நிறைய உங்களுக்கு ஃப்ரோசன் கிடைக்கும், பட் திஸ் ஆல் இஸ் ஹேண்ட்மேட். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆமாம், ஸ்டீம்டு மோமோஸும் சரி ஃப்ரைடோ எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ தெர் இஸ் அ ஃபேன் பேஸ் ஃபார் தட் அஸ் வெல். ஸோ அண்ட் எக் வித் சிக்கன் ரோல், பன்னீர் ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அகைன் இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரி அப்புறம் சிக்கன் சமோசா அது சில ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து உங்களோட கடவுளோட ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. பிக் பாஸ் எல்லாம் ரொம்ப நாளாக வச்சிருக்கீங்க நீங்கள். இன்றைக்கி தான் புதுசாக நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டாக எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என்ன சாப்பிட்டீங்க? நான் எக்ஸ் சிக்கன் ரோல் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. நான் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் இந்த கடை இருக்கிறத நான் மிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப தேவையில்லை. பிக் பஸ்ஸாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதாவது பிக் பஸ்ஸார் வெளியே வந்து ராப் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் நம்ம ராப் ஹவுஸ் கடை தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து ஒரு ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சூப்பரான ஸ்பாட் இது. நீங்கள் உட்கார சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னா கூட நின்ட்டே வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கூட. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸும் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் கவின்.